ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்விஸ் பியூட்டியோட லிக்யூட் ஹைலைட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ரெண்டு ஷேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் பிங்க், ரெண்டாவது சில்வர் பிங்க். இதை நம்ம ஹைலைட்டராக மட்டும் இல்லாமல் பல வகையில் யூஸ் பண்ணலாம். இதை மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணோம்னா ஒரு ஷைனிங்கான க்ளோ கிடைக்கும். மேக்கப்பே போடாமல் கூட இதை நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபேஸில். அப்படி அப்ளை பண்ணாலும் வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போ இதோட பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம். இதுதான் இதோட ஃப்ரண்ட் சைடு. இதில் பேர்ல் இலுமினேட்டர் மேக்கப் பேஸ்னு ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒரு லைட் வெயிட்டான லிக்யூடு இலுமினேட்டர் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும், அப்புறம் ஹைலைட் பண்ணால் வந்து நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட பேக் சைடு திருப்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் க்ரீம் கூட இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் நல்லா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து கீழே வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு கடைசியாக எண்டில் வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். அதுக்கும் கீழே வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு அவங்க லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வகை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக வந்து இதோட மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது March 2020 தயாரிச்சிருக்காங்க. March 2024 எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட இதோட லைஃப் லைன் வந்து 4 வருஷம் இருக்குது. ஸோ இதை வாங்கினா நம்ம வந்து 4 வருஷம் இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதோட சைட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சைடில் இதோட நெட் வெயிட் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதோட நெட் வெயிட் வந்து 35 கிராம். அடுத்த சைடில் வந்து மேனுஃபேக்சரர் ஆஃபீஸ் அட்ரஸ், மெயில் ஐடி அட்ரஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து 249 ரூபாய். மேலே வந்து ஷேட் நம்பரும் கீழே வந்து பார் கோடும் வந்து இதில் இருக்குது. இந்த பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ண முடியாதபடி இதில் வந்து ஒரு சீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது இந்த ஸ்டிக்கர் பிரிச்சிருந்தா அதை வாங்காதீங்க. ஏன்னா அதை ஏற்கனவே யாராவது பிரித்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா உள்ளே ஏதாவது டேமேஜ் இருக்கலாம். இப்போ பேக்கேஜ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அடுத்து உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல இந்த சீலை வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ ரெண்டு ஷேட்லேயும் இருக்கிற சீலை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சிடுறேன். இப்போ இதை பிரித்து பார்க்கலாம். இந்த சீலை வந்து பிரித்தா உள்ளே ஒரு ஒயிட் கலர் அட்டைக்குள்ளே ப்ராடக்டை வச்சுருக்காங்க. அதை வெளியில் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு ஷேடையும் பிரித்து பார்க்க போகிறேன். இது பார்க்கவே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் அதோட ஃப்ரண்ட் சைடு. இது பேக் சைடு. பேக் சைடில் வந்து ஷேட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரான்ஸ் கலரில் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த டியூபை வந்து ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை எடுத்து அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் இது க்ரீம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இது க்ரீம் மாதிரிலாம் இல்லை. இது நல்ல லிக்யூடாக இருக்குது. ஷேட் நம்பர் 1 வந்து ஒரு எல்லோ டின்ட்டு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி ஷேட் நம்பர் 2 வந்து ஒரு பிங்க் டின்ட் தெரியுது. வார்ம் அண்டர் டோன் இருக்கிறவங்க வந்து ஷேட் நம்பர் 1 வந்து செலக்ட் பண்ணலாம். கூல் அண்டர் டோன் இருக்கவங்க வந்து ஷேட் நம்பர் 2 வந்து செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து வார்ம் அண்டர் டோன், ஸோ எனக்கு ஷேட் நம்பர் 1 வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ இதை எடுத்து என் ஸ்கின்ல அப்ளை பண்ணி பார்க்குறேன். இதை அப்ளை பண்ணதுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்குது, நல்லா இருக்குது. அடுத்து இதை மாய்ஸ்சரைசர் கூட சேர்த்து அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக நிவியா மாய்ஸ்சரைசர் எடுத்து அது கூட இதை மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு ஷேடையுமே மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாய்ஸ்சரைசர் கூட சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது நல்லா வந்து இன்னும் சாஃப்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே எடுத்து ராவாக அப்ளை பண்ணுறதை விட இப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக சில்கியாக தெரியுது.
அடுத்து இதை வந்து ஃபவுண்டேஷன் கூட சேர்த்து அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வெட் அண்ட் வைல்டோட கோல்டன் பீச் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட இந்த ரெண்டு ஹைலைட்டரையும் சேர்த்து அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இது ரெண்டையுமே என்னோடய ஒரு கையில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்கு ரெண்டையும் ஒரே கையில் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸும் தெரியும். அதுக்காக ஒரு சைடில் ஷேட் நம்பர் ஒன்னையும் இன்னொரு சைடில் ஷேட் நம்பர் ரெண்டையும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் அப்ளை பண்ணி காட்டினேன். ஆனால் ஷேட் நம்பர் ஒன்று வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு மர்ஜ் ஆயிடுச்சு. ஆனால் ஷேட் நம்பர் டூ என்னோடய ஸ்கின்னில் அவ்வளோவா மர்ஜ் ஆகலை, கொஞ்சம் ஓவராக ப்ரைட்டாக காட்டுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது என்னோடய ஸ்கின் டோனுக்கு பொருந்தலை. எனக்கு வந்து வார்ம் அண்டர் டோன், அதனால தான் எல்லோ டிண்ட் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லா பொருந்திருச்சு. ஆனால் பிங்க் கலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு பொருந்தாமல் கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுது. பவுடராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஹைலைட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோ கலர் டிண்ட் இருந்துச்சுன்னா அது என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து மர்ஜ் ஆகும், அது வந்து எனக்கு மேட்ச் ஆகும். காரணம் எனக்கு வந்து வார்ம் அண்டர் டோன். இதை எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு மேட்சான ப்ராடக்டாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடாக தெரியும். இதுவே கூல் அண்டர் டோன் இருக்கவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேட் நம்பர் ரெண்டு வந்து அவங்க ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிடும், ஷேட் நம்பர் ஒன்று வந்து கொஞ்சம் ஆடாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்து மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.